ஹாய் நண்பா, தமிழக அரசு இ சேவை மையத்திலிருந்து தற்பொழுது ஒரு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். எலிஜிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்க போகுது, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தினமும் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள், அது வந்து தனியார் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அரசு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், எக்ஸாம் ரிசல்ட், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ஹால் டிக்கெட் செக் பண்ணுறது, எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராம் சேனலில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 25,000 அதிகமான நண்பர்கள் நம்ம டெலிகிராமில் இருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தினமும் ஒரு முறையாவது நம்மளுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்க. உங்க ப்ரௌசர்ல tnjobs1.com சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. மொதல் வெப்சைட்டா நம்ம வெப்சைட் வரும். ஸோ நம்ம வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வைஸாக ஜாப்ஸ் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தினமும் வரக்கூடிய ஜாப்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் வீக் வந்திருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே லொகேஷன் வைஸாக நம்ம வந்து டேபிள் போட்டிருக்கோம். இது மூலமாக கூட நீங்கள் ஜாப்ஸை ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் ஜாப்ஸ், ரயில்வே ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க tnjobs1.com. ஸோ இந்த ஜாபுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க இது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தென் இங்கிலீஷ்லேயும் ஆல்சோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய தகவல்களை நீங்கள் வந்து ஈஸியாகவே என்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட் தான், agaram.tn.gov.in. சரிங்களா, இ சேவை மையத்தினுடைய ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தான். ஸோ இதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 KB அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் ஆல்சோ வந்து கேட்குறாங்க. இதனுடைய சைஸ் வந்து 256 KB இருக்கும். சரிங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் வந்து டிக் எனபிள் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு கேப்சர் வேலை இருக்குதா அதையும் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாலே போதுங்க. சிம்பிள் தான், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓவர், ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஜாபுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு July 20 வரைக்கும் டேட் இருக்குது. ஆன்லைனில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், ஏன்னா வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் July 30 உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் சொல்லியிருக்காங்க. 1 hour டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பற்றின இன்டிமேஷன் வந்து தனித்தனியாக யாருக்குமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு மட்டும்தான் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸை அஃபீஷியல் வெப்சைட்டில் போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு July 30 எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பதவிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படிங்கிற பதவி தான் எடுக்கிறாங்க. ரீசெண்டாக 2 மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா BA BTECல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு MCA MSCல நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். MSCல நீங்கள் IT இல்லைனா MSC சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10th, 12th, UG, PG எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள், அதையும் நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். ரீசெண்டாக வந்து 2 மாவட்டத்துக்கு போட்டிருந்தாங்களே, அதை தொடர்ந்து இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் வந்திருக்கு. மறக்காம உங்க மாவட்டத்தின் பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஜாபுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இனி அடுத்தடுத்து இந்த ஜாப் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா நம்ம வீடியோ மூலமா தெரியப்படுத்திடலாம். 21 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் தான். உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து 26,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இயர்லி உங்களுக்கு 5% இன்கிரிமெண்ட் ஆல்சோ இருக்கும். ஸோ இந்த பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு 1 இயர் தான் போட்டிருக்காங்க. பட் கண்டிப்பா வந்து 1 இயர் இருக்காத தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான அந்த பேட்டர்ன் ஆல்சோ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டாபிக்ல கேட்பாங்க எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் ஆல்சோ சொல்லியிருக்காங்க. 100 multiple choice கொஸ்டின்ஸோடைய அந்த ஃபுல் டீடைல்ஸ், அதாவது எக்ஸாம் சிலபஸ் டீடைல்ஸ் ஆல்சோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ மற்ற மாவட்டம் எலிஜிபிள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தின் பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.